லக்ஸரியஸ் இது நம்ம ஃபேமிலி. அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. இன்று இருக்கக்கூடிய சில முக்கியமான இன்டர்நேஷனல் அப்டேட்ஸை பார்க்கலாம். சீனா கட்டிய விமான நிலையத்தை இந்தியா ரஷ்யாவிடம் ஒப்படைக்கும் இலங்கை. பிலிப்பைன்ஸுக்கு போன இந்தியாவின் பிரம்மோஸ். சீனா என்ன சொல்றாங்க தெரியுமா? பாகிஸ்தானுக்கு சீனா வழங்கிய நீர்மூழ்கி கப்பல். மாலத்தீவுக்கு வந்திருக்கிற சீனா உளவு கப்பல். சீனாவுக்கு போய் சீனா மீதே குற்றச்சாட்டை வச்சிருக்கு அமெரிக்கா. இது பற்றியெல்லாம் தான் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். முதலில் இலங்கையில 209 மில்லியன் டாலர் செலவில் கட்டப்பட்ட விமான நிலையத்தோட மேனேஜ்மெண்ட்டை இந்தியா மற்றும் ரஷ்ய நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. இதற்கான அறிவிப்பை அந்த நாட்டு அமைச்சரவை நேற்று ஒரு ஸ்டேட்மெண்டா வெளியிட்டிருக்காங்க. MRIA மத்தல ராஜபக்ஷ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், இதனுடைய நிர்வாகம் தான் இந்தியா ரஷ்யா கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இதை கட்டி முடிக்கிறதுக்கு சீனாவோட எக்ஸிம் பேங்க் தான் கடன் வழங்கியிருக்காங்க. இலங்கையின் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷவுடைய ஆட்சியில அவருடைய சொந்த ஊரான அம்பந்தோட்டம் மாவட்டம் மத்தள அப்படிங்கிற இடத்துல கடந்த 2009 சுமார் 2000 ஏக்கர் நிலப்பரப்புல ஒரு மிகப்பெரிய சர்வதேச விமான நிலையம் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த விமான நிலையத்துக்கு மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு பெயர் சூட்டினாங்க. 2013 மஹிந்த ராஜபக்ஷ இந்த ஏர்போர்ட்டை திறந்து வச்சாரு. இதனுடைய மதிப்பு 1300 கோடி ரூபாய். இந்த விமான நிலையத்திலிருந்து விமானங்களை இயக்கிறதுக்கு தனியார் விமான நிறுவனங்கள் தொடக்கத்திலிருந்தே பெரியதா ஆர்வம் காட்டவே இல்லை. இந்த ஏர்போர்ட் நஷ்டத்துலதான் இயங்கிட்டு இருக்கு. பிறகு இலங்கையில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அதிபரா மைத்ரிபால சிறிசேன தேர்வு செய்யப்பட்டதுக்கு அப்புறமா 2015 பிப்ரவரி மாதத்திலிருந்து மத்தள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்துடைய சேவைகள் எல்லாம் நிறுத்தப்படுவதா அந்த நாட்டு விமான போக்குவரத்து அமைச்சகம் அறிவிச்சாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய அம்பந்தோட்ட துறைமுகத்தை சீனா 99 குத்தகைக்கு எடுத்திருக்கிறதுனால அதுக்கு பக்கத்திலே இருக்கிற இந்த மத்தள விமான நிலையத்தை இந்திய அரசு குத்தகைக்கு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியில 2016 ஈடுபட்டு வந்தாங்க. அந்த ஏர்போர்ட்டை இந்தியாவுக்கு குத்தகைக்கு விடலாம் அப்படின்ட்டு 2018 இலங்கை அரசும் ஒரு முடிவுக்கு வந்தது. இருப்பினும் அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளின் எதிர்ப்பால அந்த ஒப்பந்தம் தடைப்பட்டுடுச்சு. இது இல்லாம இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து அந்த ஏர்போர்ட்டை வாங்க போறாங்க அப்படின்னு கூட கடந்த ஜனவரி மாதம் செய்திகள் வெளியாச்சு. தற்போது இலங்கை அரசே வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த மத்தள விமான நிலையத்தை 30 இந்தியா ரஷ்யா கிட்ட வந்து ஒப்படைக்க போறாங்க. அதன்படி இந்தியாவோட ஷௌரியா ஏரோநாட்டிக்ஸ் பிரைவேட் லிமிடெட், ரஷ்யாவோட ஏர்போர்ட்ஸ் ஆஃப் ரீஜியன்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இனிமேல் அந்த ஏர்போர்ட்டை ஃபுல்லா மேனேஜ் பண்ண போறாங்க. இருப்பினும் இந்த டீலுடைய மதிப்பு பற்றின தகவல்கள் எல்லாம் இன்னும் வெளியாகல. அடுத்ததா, இந்தியாவிலிருந்து பிராமோஸ் மிசைல் சிஸ்டம் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு போய் சேர்ந்திருக்கு. இது பற்றி சீனா தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. சீனாவோட பாதுகாப்பு துறை செய்தி தொடர்பாளர் வூஹியான் செய்தியாளர்களை சந்திச்சு பேசும்போது அவங்க கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. இந்தியாவோட பிரம்மோஸ் பிலிப்பைன்ஸ்க்கு வந்து சேர்ந்துருச்சு, இதனால சீனாவுக்கு அச்சுறுத்தல் இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடுகளுக்கு இடையேயான டிஃபென்ஸ் மற்றும் செக்யூரிட்டி கோஆபரேஷன் அப்படிங்கிறது மூன்றாம் தரப்பு நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது. இந்தியா பிலிப்பைன்ஸ் இடையிலான அந்த பிரம்மோஸ் டீல் சீனாவுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகின் அதிவேக சூப்பர் சோனிக் ஏவுகணையா பிரம்மோஸ் விளங்குது. சவுண்டை விட 3 மடங்கு வேகத்துல சீறிப்பாயக்கூடியது. இந்த ஏவுகணைகள் நீர்மூழ்கி கப்பல்கள், போர் கப்பல்கள், போர் விமானங்கள் மற்றும் நிலத்திலிருந்து ஏவ முடியும். இந்திய ராணுவம், கடற்படை, விமானப்படையில பிரம்மோஸ் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த நிலையில தான் கடற்கரையிலிருந்து கடலுக்குள்ள இருக்கக்கூடிய கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய பிரம்மோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் நம்ம இந்தியா கிட்ட வாங்கியிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு 374 மில்லியன் டாலர். கடந்த 2022 இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிடுச்சு. அதன்படி பிரம்மோஸ் ஏவுகணை பிலிப்பைன்ஸ்க்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இந்திய விமானப்படையின் C-17 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட் மூலமா கிளார்க் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு கடந்த 19 போய் சேர்ந்திருக்கு. மேற்கு பிலிப்பைன்ஸ் கடல், தென்சீன கடல் பகுதிகளில் சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் தொடர் சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழலில் பிலிப்பைன்ஸ் தங்களது கடற்படையின் பாதுகாப்பு திறனை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்தியா கிட்ட இருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளையே வந்து வாங்கியிருக்கு. சீனாவுக்கு எதிராக அதை டெப்ளாய் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா, பாகிஸ்தானுக்கு சீனா புதிய சப்மரைன் ஒன்றை வழங்கி இருக்கு. ரெண்டு நாடுகளுக்கு இடையே போடப்பட்ட ஹாங்கர் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பல்களுக்கான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் டைப் 039B சப்மரைன் சீனாவில் நடந்த நிகழ்ச்சியில பாகிஸ்தான் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ஒப்பந்தத்தின் படி சீனா 8 நீர்மூழ்கி கப்பல்களை தயாரித்து
பாகிஸ்தானுக்கு கொடுக்கணும். இதனுடைய மதிப்பு $5 பில்லியன். டெக்னாலஜி டிரான்ஸ்பர் முறையிலும் பாகிஸ்தானும் இதை தயாரிக்கிறாங்க. தற்போது சீனா வழங்கியிருக்கக்கூடிய கப்பல் பார்த்தீங்கன்னா 039B. இது ஒரு டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன். பாபர் க்ரூஸ் மிசைல்ஸ், அட்வான்ஸ்டு டார்பிடோஸ் மற்றும் சென்சார்ஸ் சுமந்து செல்லக்கூடியது. அடுத்ததா பாகிஸ்தானுடைய பிரதமர் வங்கதேசத்தை கம்பேர் பண்ணி தங்களுடைய பொருளாதாரம் பற்றி புலம்பி தள்ளியிருக்காரு. பொருளாதாரம் மற்றும் அரசியல் பிரச்சனைகளுக்கு மத்தியில பாகிஸ்தான் நாட்டுல 2வது முறையா பிரதமரா பொறுப்பேற்றிருக்காரு ஷெபாஸ் ஷெரீப். இவர் அந்த நாட்டுடைய தொழில்துறை தலைவர்களோடு முக்கிய ஆலோசனை கூட்டத்துல கலந்துகிட்டாரு. அப்போது ஷெபாஸ் ஷெரீப் கிட்ட அங்க இருக்கக்கூடிய தொழில்துறை வல்லுநர்கள் ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்காங்க. பொருளாதார நெருக்கடி அதிகமா இருக்கிறதுனால பாகிஸ்தானை மீட்டெடுக்கிறதுக்கு இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தையை விரைவில் தொடங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட தான் கொடுத்திருக்காங்களாம். இதற்கிடையிலதான் ஷெபாஸ் ஷெரீப் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, வங்கதேசத்தின் பொருளாதார முன்னேற்றம் ஆசிய நாடுகளை வியப்படைய வைத்திருக்கிறது. முன்பு கிழக்கு பாகிஸ்தான் என அழைக்கப்பட்ட வங்கதேசம் ஒரு காலத்தில் மேற்கு பாகிஸ்தானுக்கு சுமையாகத்தான் கருதப்பட்டது. ஆனால் தற்போது பாகிஸ்தானை விட வங்கதேசம் சிறந்த பொருளாதார நிலையை கொண்டிருக்கிறது. நான் இளமையாக இருந்த காலகட்டத்துல பங்களாதேஷ் நம் தோள்களில் ஒரு சுமை அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. தற்போது அந்த சுமை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு பாருங்க அப்படின்னுட்டு பொருளாதார வளர்ச்சியை வந்து கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு. அது போக நாங்கள் அனைவரும் அவர்களை பார்க்கும் போது வெட்கப்படுகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அடுத்ததா மாலத்தீவுக்கு சீன உளவு கப்பல் மீண்டும் வந்திருக்கு. 4,500 டன் எடை கொண்ட சீன உளவு கப்பல் 2 மாதங்களுக்கு முன்புதான் பல இடங்களிலும் ஆராய்ச்சிகளை எல்லாம் மேற்கொண்டு விட்டு கடைசியா மாலத்தீவுக்கு வந்துட்டு போச்சு. தற்போது மாலேவிலிருந்து 7.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திலஃபுஷி இண்டஸ்ட்ரியல் ஐலாண்ட்ல நின்றுட்டு இருக்கு. கடந்த முறை வந்த போதே இந்தியாவுடைய பாதுகாப்பு நலன்களுக்கு சீன கப்பல் அச்சுறுத்தலா இருக்குது, அதனால நீங்க சீன கப்பல் அனுமதிக்க கூடாது அப்படின்னு நம்ம இந்தியா கேட்டுக்கிட்டாங்க. இருந்தாலும் மாலத்தீவு அதை கேட்கல. சீனா எங்களின் நட்பு நாடு, கப்பலுடைய பராமரிப்பு பணிகளுக்காக மட்டும்தான் மாலத்தீவுக்கு அது வந்துட்டு போகுது. மாலத்தீவு கடல் பகுதியில எந்த ஒரு ஆராய்ச்சிகளையும் அவங்க மேற்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. தற்போது 2வது முறையா அந்த கப்பலுக்கு மறுபடியும் மாலத்தீவு அனுமதி கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஆண்டனி பிளிங்கன் சீனாவுக்கு போயிருக்காரு. ஒரு பக்கம் உக்ரைனுக்கும் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் அமெரிக்கா தொடர்ந்து போருக்கான நிதியுதவி கொடுத்து வரும் நிலையில போரை தூண்ட ரஷ்யாவுக்கு சீனா உதவுவதா? சீனாவுக்கு போன அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் அங்கேயே இந்த குற்றச்சாட்டை வந்து முன் வச்சுட்டு வந்திருக்காரு. அமெரிக்கா கொடுத்த நிதியுதவியால 2 ஆண்டுகள் கடந்து இப்போது வரைக்கும் உக்ரைன் ரஷ்யா போர் நீடிச்சிட்டு இருக்கு. இதுவரைக்கும் 16,000 கோடி அளவுக்கு மனிதாபிமான உதவியாகவும் 24,000 கோடி வளர்ச்சி நிதி அப்படிங்கிற பெயரிலும் 1.9 லட்சம் கோடி ரூபாய் நேரடி உதவியாகவும் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கி இருக்கு. இதனாலேயே போர் இன்னும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை செயலர் ஆண்டனி பிளிங்கன் சீனாவுக்கு போயிட்டு சீன அதிபர் ஜி ஜின்பிங்க சந்திச்சு பேசியிருக்காரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ ஆகியோரையும் சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போது அங்கு செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போதுதான் சீனாவாலதான் ரஷ்யா உக்ரைன் போர் இன்னும் நீடிக்குது அப்படின்னு பேசியிருக்காரு. ரஷ்யாவுக்கு சீனா மூர்க்கத்தனமா ஆதரவு கொடுக்கறாங்க. சீனாவுடைய ஆதரவு இல்லாம ரஷ்யா நிச்சயம் இந்த போரை தனியா சமாளிச்சிருக்கவே முடியாது. இது குறித்து நாங்கள் எங்களுடைய கவலையை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரஷ்யாவுக்கு இயந்திர துப்பாக்கிகள், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் நைட்ரோ செல்லுலோஸ் ஆகியவற்றை சீனா அதிக அளவு சப்ளை பண்ணது. நைட்ரோ செல்லுலோஸ் ஏவுகணைகள்ல நவீன ரக துப்பாக்கிகள்ல பயன்படுத்தப்படுது. இதையெல்லாம் சீனா கொடுத்துட்டு இருக்கிறதுனாலதான் ரஷ்யா இன்னுமே போரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனா மீது குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இருப்பினும் சீனா அதிகாரிகள் அந்த குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா ரஷ்யா என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றியெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. இது நம்ம ஃபேமிலி.